கொரோனாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நிலைமை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கு, இல்லன்னு மறுக்கல. அதையும் படிப்படியா குறைப்பதற்கான முயற்சியில அரசு முழுமையா ஈடுபட்டு இருக்கு. தினசரி தொற்று நாங்க ஆட்சிக்கு வந்தப்போ தினசரி தொற்று எப்படி இருந்துச்சுன்னா 36,000 தாண்டி இருந்துச்சு. 36,000 தாண்டி 60,000 தொடும் அப்படின்னு ஒரு அன்னைக்கு இருந்தது. அதனாலதான் நாங்க முழு ஊரடங்கை பிறப்பிச்சு ஒரு கட்டுப்பாட்டு கூட கொண்டு வரணும்னு முயற்சியில் ஈடுபட்டு இப்ப அது படிப்படியா குறைஞ்சு நேற்றைய தினம் 16,000 கீழே குறைஞ்சிருக்கு. குறிப்பா சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தப்போ 7,000 இருந்துச்சு, இப்போ 1,000 ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி கோவையை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தப்போ 5,000 தொட்டு இருந்துச்சு, அங்க இப்போ 2,000 ஆயிடுச்சு. சேலத்துல 1,500 இருந்துச்சு, இப்போ 900 ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, படுக்க தட்டுப்பாடு, ஆக்சிஜன் தட்டுப்பாடு இதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்க உருவாக்கி இருக்கிறோம். போதுமான அளவுக்கு படுக்க வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம், ஆக்சிஜனை ஏற்படுத்தி இருக்கிறோம். சென்னையில கொரோனா கட்டளை மையம் வார் ரூம் ஒண்ணு உருவாக்கி இருக்கிறோம். அதுல இப்ப அதிகபட்சமா பாத்தீங்கன்னா மே 20 அன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த வார் ரூமுக்கு 4,768 அழைப்புகள் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 200-300 தான். அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்கிறோம். இன்னும் படிப்படியா இந்த குறைப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. குறைப்போம், நிச்சயமா குறைப்போம். தடுப்பூசிகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அதிக அளவில் வேணும்னு ஒன்றிய அரசுகிட்டும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டுதான் சில தளர்வுகளை அறிவிச்சு அந்த தளர்வுகளை பொதுமக்கள் மெத்தனமா எடுத்துக்காம அலட்சியப்படுத்திடாம அதுல ஒத்துழைப்பு தரணும். அவசியம் இல்லாம, அவசரம் இல்லாம, தேவையில்லாம வெளியில நடமாடுறத குறைக்கணும். மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கணும். அரசு என்னென்ன வழிமுறை எல்லாம் சொல்லி இருக்கு அதையெல்லாம் பொதுமக்கள் கடைபிடிக்கணும்னு இந்த நேரத்தை உங்கள் மூலமாக நான் வலியுறுத்தி வற்புறுத்தி பொதுமக்களை கூட சொல்லணும்னா வெளிப்பட சொல்லணும்னா கெஞ்சி கேட்டுக் கொடுக்குறேன். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா முழுமையாக கட்டுப்படுத்திடும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சில தளர்வுகளை கொடுத்துதான் ஊரடங்கு அமல்படுத்திட்டு இருக்கிறோம். அது குறிப்பிட்ட மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தளர்வு கூட கிடையாது. அதுல ரொம்ப கண்டிப்பா இருக்கிறோம். அந்த தளர்வுகள் இல்லாம முழு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில மாவட்டங்கள்ல கொரோனாவுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு காரணத்தினாலதான் அந்த தளர்வுகளை கொடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் டாஸ்மாக் கடைகளுக்கும் அந்த சலுகை கொடுத்திருக்கோம்.